தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தடை விதிக்கும் விதமாக தேசிய மருத்துவ ஆணையம் புதிய ஒழுங்குமுறை விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது எதிர்காலத்தில் கூடுதல் மாணவர் சேர்க்கையை கடினமாக்கியுள்ளது தேசிய மருத்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் இளநிலை மருத்துவ கல்வி வாரியம் மாணவர் சேர்க்கைக்கு கட்டுப்பாடுகளை விதித்து புதிய ஒழுங்குமுறை விதிகளை கடந்த பதினாறாம் தேதி வெளியிட்டது இதில் இடம்பெற்றுள்ள இரண்டு முக்கிய விதிகள் தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு முட்டுக்கட்டை இடும் வகையில் அமைந்துள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு முதல் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் மாணவர் சேர்க்கையை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் புதிதாக தொடங்கும் கல்லூரியில் ஐம்பது அல்லது நூறு மாணவர்களை சேர்க்கும் வகையிலேயே அக்கல்லூரிக்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் தலா நூற்றி ஐம்பது சீட்களுக்கு மேல் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் இது ஏற்கனவே விண்ணப்பித்து கூடுதல் மாணவர் சேர்க்கைக்காக காத்திருக்கும் கல்லூரிகளுக்கு பொருந்தாது என்றும் ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இரண்டாவதாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள கல்லூரிகள் பத்து லட்சம் மக்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் சீட் என்ற விகிதாச்சாரத்தை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த விதியால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கூடுதல் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது காரணம் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மாணவர் சேர்க்கையை நடத்தி வரும் எழுபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் எதிர்காலத்தில் கூடுதல் சீட் கோரி விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நம்மளால் எத்தனை டாக்டர்களை வந்து உருவாக்க முடியும் இதில் எத்தனை டாக்டர்கள் வந்து தமிழக அரசு பணிக்கு வருவாங்க எத்தனை டாக்டர்கள் வந்து தனியார் பணிக்கு செல்வார்கள் எத்தனை டாக்டர் வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் எத்தனை டாக்டர்கள் வந்து டாக்டர் பணியில் கூட இல்லாமல் இருக்கலாம் இதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படும் செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த உரிமையை வந்து நம்ம ஒரு தேர்ந்தெடுத்த அரசாங்கத்துக்கு தான் தர வேண்டும் டெல்லியில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சீட்டுன்றது நிர்ணயம் பண்ணுறதுலாம் சரியில்லை இதனிடையே ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த கட்டுப்பாடுகள் நாட்டில் மருத்துவர்கள் ஒரே விதமாக பரவ உதவியாக இருக்கும் என்று மூத்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற விகிதாச்சாரத்தை பின்பற்ற ஒன்றிய அரசு பரிந்துரைத்துள்ளதாகவும் ஆனால் தமிழ்நாட்டில் பயிற்சி மருத்துவர்களின் எண்ணிக்கை மட்டுமே ஒன்றரை லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இது சுருங்கி வரும் மக்கள் தொகையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அடுத்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற விகித நிலை உருவாகிவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே மருத்துவ சேர்க்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை பயன்படுத்தி பட்ட மேற்படிப்பு மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு அரசு அதிகரிக்கலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்